ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஐஷஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் இப்போ நம்ம சேனலில் ஸ்டஃப்டு இட்லி பார்க்க போகிறோம். மசாலா ஸ்டஃப்டு இட்லி. அந்த மசாலா செய்ய தேவையான பொருட்கள் ஒரு வெங்காயம் சாப் பண்ணிக்கோங்க, ஒரு பச்சை மிளகாய் சாப் பண்ணிக்கோங்க, இஞ்சி சாப் பண்ணி வச்சுக்கோங்க, கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோங்க, உருளைக்கிழங்கையும் பட்டாணியையும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. காஞ்ச பட்டாணியாக இருந்தால் ஊற வைங்க, ஒரு 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா எடுத்து பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் உப்பு இது கூட நான் மஞ்சத்தூள் வைக்க மறந்துட்டேன், அதனால் நீங்கள் மஞ்சத்தூளும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும், சோம்போட ஃப்ளேவர். இப்போ சோம்பு பொரிஞ்சதும் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க க்ரீன் சில்லி எடுத்துக்கலாம். இப்போ சாப் பண்ணி வச்சுருக்க இஞ்சி எடுத்து போட்டுக்கோங்க. இப்போது வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை கொத்தமல்லி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கம்மியே ஊற்றிக்கலாம், நான் கொஞ்சம் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டேன். இப்போ உப்பு எடுத்து போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு பட்டாணியும் வேகும் போது உப்பு போட்டிருக்கோம், ஸோ இது உப்பை வந்து பார்த்து போடுங்க. நெக்ஸ்ட் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா கலக்கி விடுங்க. வதக்குனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டாணியும் உருளைக்கிழங்கு நல்லா ஸ்நாஷ் பண்ணி விடுங்க. செம சூடாக இருக்குது, ஸோ என்ன ஸ்நாக்ஸ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது. அதை எடுத்து கடாயில் போட்டுக்கோங்க. இது நல்லா கிளறி விடுங்க, நல்லா ஸ்நாக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, ஏன்னா உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் கம்மியாகிடும். ஸோ உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, மசாலா மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இப்போது இதை எப்படி நம்ம ஸ்டஃப் பண்ணான்னு பார்க்கலாம். கையில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. கையில் அப்படியே சும்மா ஒரு ரவுண்டாக சர்க்கிளாக தட்டி வச்சுக்கோங்க. நான் ஒரே கையில் வீடியோ எடுத்துகிட்டு பண்ணுறதுனால எனக்கு அது வரல, ஸோ என் ஹஸ்பண்டை வீடியோ எடுக்க சொல்லிட்டு இப்போ நான் பண்ணுறேன். பாருங்கள், இது சூடாக இருக்குது, இது செம சூடாக இருக்குது. ஸோ என்ன எடுக்க முடியல, நீங்கள் ஆறுனதே எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் நான் ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். இப்படி எடுத்து கையில் வச்சு தட்டிக்கோங்க. தட்டினதும் அந்த கையில் எடுத்து போட்டு வச்சுருங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணி வச்சுருங்க. ரெடி பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுருங்க. ஏன்னா ஆறுனாதான் அது நல்ல ஒரு கெட்டி பதத்துக்கு வரும். நீங்கள் இப்படி சாதாரணமாகவே நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆற விட்டாலும் நல்லா திக்காக இருக்கும். ஆனால் எனக்கு டைம் இல்லைன்றதுனால நான் வேக வேகமாக பண்ணிகிட்ருக்கேன். இப்படி ஆற விட்டுருங்க. இது பாட்டுக்கு ஆறட்டும். நம்ம இட்லி தட்டில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி இட்லி தட்டு ஃபுல்லாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி காய விட்டுருங்க. தண்ணி கொதிக்கும் போது தான் நம்ம அதை வைக்கணும், அப்போ தான் இட்லி நல்லா வரும்.
மாவு எடுத்து ஊற்றுக்கோங்க. கால் பங்கு மாவு ஊற்றுங்க, நிறைய ஊற்ற கால்வாசி மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க. நிறைய மாவு ஊற்றக்கூடாது, ஏன்னா நம்ம ஸ்டஃப் பண்ணி மேலேயும் மாவு ஊற்றணும். இது ஒரு தட்டு தட்டி விட்டுக்கோங்க, நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்டஃபிங் எடுத்து வச்சுக்கலாம். இது உருளைக்கிழங்கு மசாலா மாதிரி பண்ணோம் இல்லையா, அதை எடுத்து நல்லா நடுவில் வச்சுக்கோங்க. இது மேலே மாவு ஊற்றலாம் வாங்க. இந்த ஸ்டஃபிங் மூடுற மாதிரி ஃபுல்லாக மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க. நம்ம இட்லி ஊற்றி வச்சு இது நம்ம தண்ணி காஞ்சிட்ருக்குல அந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இட்லி வேகிறதுக்கு 15 மினிட்ஸ் ஆகும், ஆனதும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்மளோட இட்லி 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி தெளிச்சதுக்கு அப்புறமா பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுக்கோங்க. ஸ்பூனில் தண்ணி தொட்டு நம்ம இட்லி எடுத்தால் அழகாக வந்துடும். அவ்வளோதான், நம்ம எம்மி எம்மி மசாலா ஸ்டஃப் இட்லி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, உள்ளே எவ்வளோ அழகாக ஸ்டஃப் ஆகி அந்த மேலே ஒயிட்டாகவும் உள்ளே எல்லோவாகவும் அழகாக இருக்குது. இந்த ஸ்டஃப்ட் இட்லியை நம்ம தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்டா செம்ம காம்பினேஷனாக இருக்கும். பார்த்தீங்களா, இட்லி சாஃப்டாக இருக்கு. அவ்வளோதான், நம்ம மசாலா இட்லி ரெடி ஆயிடுச்சு. வெறும் இட்லி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஸ்டஃப்ட் இட்லி ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். சேனல் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.